நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற அவர்கள் அளித்த வாக்குறுதியில் எதை நிறைவேற்றியிருக்கிறார்கள்? 6 போன் நகையின் தள்ளுபடி என்று சொன்னால் செய்தார்கள் இல்லை. 2006 முதல் 2011 காலகட்டத்திலே அனைவருக்கும் 2 ஏக்கர் நிலம் தருவேன் என்று சொன்னால் தந்தார்களா இல்லை. இலவச கேஸ் அடுப்பு தருவேன் என்று சொன்னார்கள் தந்தார்களா இல்லை. பிஎஸ்எஸ்டி திமுகவை வேறெடுத்து திமுக என்கின்ற ஒரு இயக்கமே பொய். திமுக வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானவை என மதுக்கரை ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் ஆவேசமாக பேட்டி. எதிர்கட்சிகளுடைய அறிக்கையும் எதிர்கட்சிகளுடைய தேர்தலைக்கும் வெறும் காகித வடிவிலேயே தான் இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு ஊராக சென்று பெட்டியிலே அவர்களுடைய மனுவை வாங்கி 100 நாட்களே தீர்ப்பேன் என்கின்ற ஒரு சொல்லை எதிர்கட்சி தலைவர் செய்துள்ளார். இதே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் எதை நிறைவேற்றியிருக்கிறார்கள்? இதை மக்களிடத்திலே சென்று சொல்வோம். 6 போன் நகையின் தள்ளுபடி என்று சொன்னால் செய்தார்கள் இல்லை. அதே போல 2006 முதல் 2011 காலகட்டத்திலே அனைவருக்கும் 2 ஏக்கர் நிலம் தருவேன் என்று சொன்னால் தந்தார்களா இல்லை. இலவச கேஸ் அடுப்பு தருவேன் என்று சொன்னார்கள் தந்தார்களா இல்லை. இது போல வெறும் வெற்றறிக்கையாக இல்லாமல் களத்திலே இறங்கி அனைத்து மக்களுக்கும் உண்டான கோரிக்கைகளையும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையும் களத்திலே எங்களுடைய களத்திலே 2021 சட்டமன்றத்தின் தேர்தலுடைய கதாநாயகனே எங்கள் தேர்தல் அறிக்கை தான். இந்த தேர்தல் அறிக்கையை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து இதை அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். நாங்கள் உள்ளாட்சியிலே பதவிகளில் இருக்கிறோம். உங்களுக்கு தேவையான அணுகுமுறை உடனுக்குடன் அணுகக்கூடியவர்கள் நாங்கள். எங்களை எந்த நேரத்திலும் நீங்கள் அணுகலாம் என்கின்ற தகவலை அவர்களிடத்தில் அறிவித்து அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் வெற்றி பெற செய்து தீயசக்தி திமுகவை வேறெடுத்து திமுக என்கின்ற ஒரு இயக்கமே பொய் பித்தலாட்டத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் துண்டுச்சீட்டை வைத்துக் கொண்டு துண்டுச்சீட்டை வச்சு பேசுறது அவர் தெரியும். துண்டுச்சீட்டை வச்சு ஆட்சி நடத்த முடியாது. இதை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து எதிர்கட்சிகளுடைய ஏராளமான விமர்சனத்தை எல்லாம் முறியெடுத்து கிணத்துக்கடவு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தாமோதரனை ஆதரித்து மதுக்கரை ஒன்றியம் முழுவதும் சூறாவளியாக சுழன்று தேர்தல் பணியாற்றி வருகிறார் மதுக்கரை ஒன்றிய செயலாளரும் மலிமிச்சம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான சதீஷ்குமார். அதிமுக வேட்பாளர் சே தாமோதரன் வெற்றி குறித்து அவர் நமது வின் எக்ஸ்பிரஸுக்கு அளித்த நேர்காணலில் பல்வேறு விருதுகளை பெற்று உள்ளாட்சியை நல்லாட்சி விழுந்து 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி 5 ஆண்டுகளில் இருந்த உள்ளாட்சித் துறை அமைச்சருடைய வெற்றி வேட்பாளரான கிணத்துக்கடவு சே தாமோதரன் ஏற்கனவே 3 முறை இந்த தொகுதியிலே வெற்றி பெற்று வளம் வந்துள்ளார். மேலும் 30 மாதங்களாக வேளாண்மைத்துறை அமைச்சராக சிறந்த முறையில் செயல்பட்டு வந்திருக்கிறார். மக்களிடத்திலே எளிதில் பழகக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளரை அறிமுகப்படுத்தியிருந்த தருணத்திலே மக்களை நாங்கள் சென்று சந்திக்கும் பொழுது முதலிலே கிளைக்கழக செயலாளர்களையும் ஒவ்வொரு ஊராட்சிக்கு உட்பட்ட நபர்களையும் சென்று சந்திக்கும் போது மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மக்களிடத்திலே அமோக வரவேற்பும் மேலும் நமது அம்மாவின் அரசாக சிறம்பர செயல்பட்டு கொரோனா என்கின்ற ஒரு பெரிய கொடிய நோய் நம்மை தாக்கும் பொழுதும் அனைத்துகளிடத்திலும் மாற்றுக் கட்சிக்காரர்கள் தங்கள் இல்லங்களிலே அமர்ந்து அறிக்கையை வெற்றறிக்கையில் விட்டிருந்த நேரத்திலே களத்திலே இறங்கி எந்த ஒரு தனி மனிதனும் பசி என்ற கொடுமையால் இறந்தாலும் இறக்கக்கூடாது, கொரோனா என்கின்ற கொடிய நோயை இறந்தாலும் பரவாயில்லை என்று எங்களது முதல்வர் அறிவித்த வேண்டுகோளுக்கு அனைவரும் வலுமிச்சம்பட்டி ஊராட்சியிலே நான் துணைத்தலா பொறுப்பேற்றிருந்த பொழுது கிட்டத்தட்ட 5000 குடும்பத்திற்கு மேல் அனைத்து குடும்பங்களுக்கு தேவையான மளிகைப் பொருள் மற்றும் அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய தேவையான பொருட்களை வாங்கினோம். அதுபோல எனது ஒன்றியத்திற்குட்பட்ட மலுமிச்சம்பட்டி ஒன்றியத்திலே நமது கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக சிறப்பானதோர் மக்கள் பணிபுரிந்து மக்களிடத்திலே அனைவர்களிடத்திலும் நல்பெயர்களை பெற்று நல்ல என்று நாங்கள் அழைத்தாலும் எங்களது கேள்விக்கு நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் சிறப்பான முறையை செய்திருந்தார். அந்த அவர்களுடைய செய்த வேலைகளின் காரணமாக அனைவரிடத்திலும் எளிதிலே சிந்தித்து மக்களிடத்திலே செல்லும் பொழுது மக்களுடைய அமோகமான வரவேற்பு தான் உள்ளதை தவிர எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தாமோதரன் இத்தொகுதியில் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். அந்த காலகட்டத்திலேயே தொகுதியின் வளர்ச்சிக்கு பல்வேறு வகைகளிலும் மக்கள் மேம்பாட்டுக்காக பாடுபட்டுள்ளார். அந்த அறிமுகமே அவருக்கு வெற்றியை எளிதாக தேடித்தரும். மேலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் உண்மையானவை ஆகும், நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்றாகும். ஆனால் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் முழுவதும் பொய்யானவை, அவற்றை எந்த காலத்திலும் நிறைவேற்ற முடியாத ஒன்றாகும். 6 எரிவாயு சிலிண்டர்கள், வாஷிங் மெஷின், குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாத நிவாரணத் தொகை ஆகியன பொதுமக்களை எளிதாக சென்று சேர்ந்துள்ளது. இதனால் இந்த தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் அதிமுகவினை ஆதரிப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று
மீண்டும் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக முதல்வராக பொறுப்பேற்பார். அவருக்கு உறுதுணையாக இருந்து கோவை மாவட்டத்தை அசுர வளர்ச்சி அடைய செய்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் மீண்டும் அமைச்சர் ஆவார் என்பது உறுதி என ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் கூறினார். பேட்டியின் போது அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வேட்பாளராக களத்திலே இறங்கி வேலை செய்து வருகிறோம். மிக அதிக வாக்குகள், கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே கிடந்து கிட விசிய தாமோதரன் அவர்கள் தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அதிகப்படியான கிட்டத்தட்ட 234 தொகுதியிலும் எங்களுடைய அம்மாவின் அரசு வெற்றி பெற்று மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். இந்த எக்ஸ்பிரஸ் சேனல் சார்பாக நாம் ஆங்காங்கே தொகுதி நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்பதனை களத்திலே இறங்கி ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இங்கே கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் மலுமுச்சாம்பட்டியுடைய ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவராகவும் இந்த இளம் வயதிலேயே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மலுச்சம்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் பதவியையும் அலங்கரித்து வருகின்ற அன்பிற்குரிய எஸ் சதீஷ்குமார் அவர்கள் நமக்காக இப்போது நேர்காணல் செய்ய கேட்டீர்கள். நன்றி நேர்களே, நன்றி. இன்னும் களத்தில் உங்களுக்காக சி தமிழ்ச்செல்வன், வின் எக்ஸ்பிரஸ் சேனல். நன்றி.